திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா? உடனே நம்ம ஜெயம் டிவியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க. திருச்சி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மிஸ்ஸஸ் ஜெனி தமின், டாக்டரேட் இன் நர்சிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நர்சிங். நான் வந்து நம்மால் முடியும் அறக்கட்டளை தோழாவில் நானும் ஒரு உறுப்பினர் என்று சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். நம்மால் முடியும் அறக்கட்டளை தோழா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பே எந்த அளவுக்கு இயலாமல் பிள்ளைகள் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளோட தேவைகளை அறிந்து அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை எதிர்பார்ப்பதற்கு முன்பே கொண்டு வந்து சேர்ப்பது தான் இந்த அறக்கட்டளையின் முக்கிய நோக்கம். காரணம், நாங்கள் இப்போது இருப்பது டிஎல்சி பள்ளி. இது ஒரு ஆரம்ப பள்ளி, இது பொன்மலைப்பட்டியில் உள்ளது. இங்கு படிக்கும் பிள்ளைகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்திலிருந்து தலைமை ஆசிரியர் மிஸ்ஸஸ் டெய்சி மேடம் அவர்களுடைய ஒரு முயற்சியை கொண்டு இன்று வரை இந்த பள்ளி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த பள்ளியில் நம்மால் முடியும் அறக்கட்டளையில் நாங்கள் செய்து வரும் தொண்டுகள் 2023 ஜனவரி மாதத்திலிருந்து தொடங்கப்பட்ட எங்களுடைய சேவையானது ஒவ்வொரு விழாவிலும் எங்களுடைய பங்களிப்பு இந்த பள்ளியில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. பொங்கல் திருவிழா, குடியரசு திருவிழா, தீபாவளி, பள்ளி ஆண்டின் முதல் தொடக்க திருவிழா. ஸோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு செயலிலும் எங்களுடைய நம்மால் முடியும் தோழா அறக்கட்டளையின் ஃபவுண்டர் மிஸ்டர் ஆனந்தன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் இளைஞர் என்று சொல்வதை காட்டிலும் அந்த இளைஞர்களுக்கே உரிய ஒரு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உரியவர். ஸோ அவர்களுடைய ஒரு அழுத்தமான ஒரு முயற்சி, நான் மட்டும் அல்லாது என்னுடன் இணைந்திருக்கக்கூடிய சுமித்ரா தேவி மாதவன் அவர்கள் பள்ளிக்கு தேவையான ஒரு சில பொருள் உதவிகளை இப்பள்ளியில் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அது மட்டுமின்றி எங்களுடைய அறக்கட்டளையில் யாரேனும் அவர்களுடைய திருமண நாள், பிள்ளைகளின் பிறந்த நாள், இல்லை வேறு ஏதோ ஒரு விதத்தில் பொருள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே நாங்கள் முதலில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் இந்த டிஎல்சி ஆரம்ப பள்ளி. சரி, இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களை நாங்கள் உங்களுக்கு ஒரு முறை காட்டுறோம், நீங்களே பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுடன் இணைந்து செயல்படுமாறு ரொம்பவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதை பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
பள்ளியினுடைய உறுப்பினர் அனைவருக்கும், பள்ளியினுடைய நிர்வாகி என்ற முறையிலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 2 ஆண்டுகளாக நிர்வாகியாக இருந்து பொறுப்பேற்று இந்த பள்ளியை நடத்தி வருகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு நான் அடிக்கடி தலைமையாசிரியர் வழியாக கேள்விப்படுவேன், ஆனால் அன்னால் வர முடியவில்லை. மறுபடியும் ஆழத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் நிர்வாகி என்ற முறையில நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உதவிகள் ஒருவேள ஆசிரியர்கள் பணிகாலங்கள் முடிந்து அவர்கள் கடந்து சென்றாலும் அவங்களுடைய தொடர்பு தொடர்ந்து இருக்க வேண்டும். கண்களை மூடி அனைவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நின்ற வண்ணமாக நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தாயும் தந்தையுமாக அருள் நிறைந்த இறைவா, ஆற்றல் மிகுந்த இந்த மத்தியான நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் வழங்கி இருக்கிற இந்த நிறுவனத்தில் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய ஆண்டவரை, இந்த 100 ஆண்டுகால துவக்கப்பள்ளியில் அருமையான தலைமை ஆசிரியரை இம்மட்டுமாக நீர் நடத்தி வந்தீர்.
அநேக பாடுகள், போராட்டங்கள், பள்ளத்தாக்குகள், கண்ணீர்கள் இவற்றின் வழியாக உங்களுடைய அன்பின் கரம் கூட இருந்து அவர்களை ஆறுதல் படுத்தி வந்ததுக்காக நன்றி. இதோ இந்த நாடில் கூட அவர்கள் பணி செய்த காலங்களில் ஒரு முழுமை அளிக்காக அநேக ஆண்டவரே தொண்டு நிறுவனங்களை அணுகி அவர்கள் மூலமாக இந்த பள்ளிக்கு இந்த கடந்து போன ஆண்டு முழுவதும் அவர்கள் செய்த எல்லா உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். உதவி செய்த ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்களை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நம்மால் முடியும் என்ற இந்த தொண்டு நிறுவனத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இதை இன்னும் அநேக இடங்களும் மாத்திரமல்ல எங்களுடைய ஆலோசனை சங்கத்தையும் பேராயிரவர்களையும் ஆண்டவரே சந்தித்து இதன் வழியாக அவர்களுடைய ஆண்டவரே அந்த சமுதாய பணி அநேக இடங்களுக்கு பரம்படியாய் அவர்களை கருவிகளாக பயன்படுத்தும். கடவுளே, இதில் பணிபுரிகிற உடன் பணிபுரிகிற ஆசிரியர்களுக்காக ஆண்டவரே, உழைக்கின்ற மக்களுக்காக, ஆலயத்தின் உதவியாளருக்காக, ஆயருக்காக, அனைத்துக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரத்தில் அருமையான இந்த நாளில் எங்களுடைய உயர்கல்வித்துறை தலைவர் ஆண்டவரே, அருமையான தொடக்க கல்வித்துறை துறையினுடைய தலைவர் அனைவரையும் அழைத்து வந்து இந்த நாளில் இந்த பள்ளிக்கு ஆசையும் ஆண்டவரே நன்றியும் வழங்கும்படி கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கிருபையின் கரம் இந்த நாளில் எங்களோடு கூட இருக்கட்டும் சாமி. இதற்கு உதவியாக இருக்கிற நம்மால் முடியும் என்ற இந்த அறக்கட்டளையின் வழியாக அதனுடைய பொறுப்பாளர்கள், அருமையான பொறியாளர்கள், இலக்கியம், மருத்துவம் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளை நண்பன் தூயாவியானவருடைய வழிநடத்தல் பாதுகாப்பு பராமரிப்பும் நம் அனைவரோடும் மிகச்சிறப்பாக இந்த கல்வி நிறுவனத்தோடும் இங்கே வந்து பயிலுகின்ற அருமையான பிள்ளைகளோடும் பிள்ளைகளுக்கு உதவியாக நிற்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென், ஆமென். ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த என்ன ஸ்கூல் இது? டிஇஎல்சி ஸ்கூலுக்கு இந்த குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்காக தான் நான் என் தங்கியோடு வந்திருந்தேன். இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப, முதல்ல வந்து கிளீன்லினஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து அவங்க அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. குழந்தைங்களையும் ரொம்ப சுத்தமாக வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தரதை நான் பார்த்தேன். இன்னைக்கு அவங்களோட பிரேயர்ல பார்த்தா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னா போதை தடுப்பு தினம். இந்த போதை தடுப்பு தினத்துக்கு அவங்க எழுதி போட்டு அந்த குழந்தைங்களை பிரேயர் டயத்துல அவங்கள வந்து உறுதிமொழி எடுக்க வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல இப்போ குழந்தைங்களை நம்ம நல்ல வழியில எடுத்துட்டு போனோம் அப்படின்னா வருங்கால சமுதாயம் ரொம்ப நல்ல வழியில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த ஸ்கூல்ல சொல்லித்தரதை இப்ப நான் பாக்குறேன். நானும் சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல குழந்தைங்களுக்கு மாரல்ஸ் சொல்லித்தர ஒரு கிளாஸஸ் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா வருங்கால சமுதாயம் வந்து குழந்தைங்க கையில அப்படிங்கிறத பகவானும் எங்களுக்கு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. அதை நாங்க புரிஞ்சுட்டு எங்களுக்கு முடிஞ்ச எல்லா ஸ்கூல்ஸ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல வேல்யூஸை வந்து கதைகள் மூலமா, பாடல்கள் மூலமா, ஆடல்கள் மூலமா, அவங்களுக்கு கேம்ஸ் மூலமா இதெல்லாம் நாங்கள் சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். தேவி மாதவன், நான் ஒரு கவிஞர். நம்மால் முடியும் தோழா மூலமாக இன்று இந்த டிஇஎல்சி தொடக்கப்பள்ளிக்கு நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து போதை தினம், போதை ஒழிப்பு தினம். இங்கே இந்த நாளில் வந்து நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸாக நாங்கள் ரெகுலராக வருவோம். வந்துட்டு எங்களால் முடிஞ்ச பொருள் உதவியாக இருந்தாலும் சரி,
ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி என்னால் முடிஞ்சத உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்கூலுக்கு. இன்றைக்கும் அதேமாரி தான் பேகு, பென்சில் பாக்ஸு, பென்சிலு, குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன் கொடுக்கறதுக்காக. என்னோடய கணவர் மாதவன் அவருங்க, அவங்க கப்பலில் இன்ஜினியராக இருக்காங்க. என்னோடய பொண்ணெல்லாம் வந்திருக்காங்க. ஃபேமிலியோடு தான் நாங்கள் எங்கே போனாலும் பண்ணுவோம். அதேமாரி மண்ணநிலை காப்பகத்துக்கும் போனோம்னா அங்கேயும் எந்த அவங்களுக்கு தேவையான உதவிகள்லையும் ஃபுட்டு எல்லாமே டொனேட் பண்ணுவோம். போன டைம் பர்த்டே அப்போது முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தோம். அங்கே அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு எல்லாம் கொடுத்தோம், மார்னிங் ஃபுட்டு கொடுத்தோம். அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு இது போல் எங்கே போனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த குழந்தைங்க கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நன்றி, வணக்கம். கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் திருமதி ஜெயஸ்ரீ மேடம் அண்டு சாய் லக்ஷ்மி மேடம் ஃப்ரம் சாய் டிவோட்டி பால வித்யாலயா. இவங்க வந்து இவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லணும்னா, சாய் லக்ஷ்மி மேடம் சாய் டிவோட்டி, அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் சென்று ஒரு ஸ்லோகன் சொல்லித்தரது மூலமாக ஒரு மாரல், பிள்ளைகள் எந்த மாதிரியான ஒரு மாரலோட வாழ்க்கையை லீட் பண்ண வேண்டும், எந்த மாதிரி வாழ்க்கையின் தத்துவம், வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் வந்து முன்னேறலாம், கடவுள் பக்தியுடன் கூடிய ஒரு படிப்பறிவையும் வந்து அவர்கள் ஒரு 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 தொண்டாகவே செய்து கொண்டு வருகின்றார்கள். எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இன்று அவர்களை இந்த பள்ளியில் எங்களுடன் இணைந்து இப்பள்ளி தொடக்க விழாவினை தொடங்கி வைப்பதற்காக எங்களுடன் இணைந்ததற்கு அவர்களுக்கும் நம்மால் முடியும் அறக்கட்டளையின் சார்பாக பல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ட் எங்களுடைய இந்த ஒவ்வொரு விழாவையும் ஒவ்வொரு வீடியோவையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற மீடியா பார்ட்னர் ஜேஎம் டிவி தோழர்களுக்கு எங்களுடைய நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.